வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் பள்ளிக்கு போகலாம். கோபத்தா ஃபோனில் விளாண்டு எவ்வளோ நாளாச்சு, இப்போதான் போய் டவுன்லோடே பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேட்சை போட்டு உள்ளே வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோனில் விளாட்றேன். ஒருத்தர் சிக்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரேங்க்டு மேட்ச்சு. எதில் இருக்கேன், எந்த ரேங்க்கில் இருக்கேன்னு ஒன்றுமே தெரியல. எவனோ ஒருத்தர் இந்த பக்கம் தான் ஓட்டினேன், எவன் தெரியல. இப்போ அவனை பிடிச்சி புலந்தாகணும். நல்லா இருக்கும் போதே செட்டிங்ஸ் எல்லாம் சுத்தமாக வராது. இப்போ வேறு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோனில் விளாட்றோம், ஆனால் வந்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு வருது. பழைய செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நானே இங்கே குண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஓர்ற 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 நல்ல வேலை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு சாவு, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி யார்கிட்ட எப்படி போட்டு கொண்டம் பார்த்தியா, இல்லை வித்தாடா சாவு, எப்படி குப்புறப்படுத்திருக்கேன் பாருங்க. அடாடா, இப்படிலாம் இந்த எமௌண்ட்லாம் போட்டு எவ்வளோ நாளாகுது. இந்த ஐடியிலே வந்துட்டு இப்போ தான் விளாட்றேன். எவ்வளோ நாள் எம்புட்டுனாலே குப்பத்த, ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே சிங்கப்பூர் போனவனுங்க, இப்போ தான் வரோம் நம்ம. சிங்கப்பூர் போயிட்டு நல்லா ஊர் மேஞ்சிட்டு இப்போ தான் வந்துட்டு இந்தியன் சர்வரில் வந்து ஃபோனில் விளாண்டுருக்கேன். டாட்டா, வெளியே போ. குழந்த பையன்தான், ரெண்டு பேருமே குழந்த பசங்க தான். கரெக்டாக இங்கே ஒரு குண்டை போட்டு ஓடிட்டேன். நம்ம நினச்ச மாதிரி வந்து சிக்கிட்டானுங்க. நம்ம செத்துருக்க வேண்டியது, ஆனால் எப்படியும் அவனுக்கு செத்துறதுனால அதை விட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கவர் பண்ணிட்டோம். வேற லெவலில் இங்கே ஒருத்த வந்துட்டான் பாருங்க. போடு போடு, ஐயோ அடிக்க வர மாட்டேங்குது. போடு 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 போடு. குழந்த பசங்களே அடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கோம். பரவாயில்ல, வந்துடு. ஃபஸ்ட்டு மேட்ச் தானே இதான் வந்துட்டு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நீங்கள் நம்பாட்டியும் பரவாயில்ல, இப்போ தான் வந்தேன், டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன், செட்டிங்ஸ் எல்லாம் வச்சேன். இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. போடு, இன்னொருத்த வந்துட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கானுங்க. அதான் வந்துட்டு இப்படி திணறிட்டு இருக்கேன். போக போக சரியாயிரும். ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாம் குழந்த பசங்களாக தான் வரானுங்க. நம்ம வேறு எந்த ரேங்க்கில் இருக்குன்னே தெரியல, எந்த இதில் இருக்குன்னே தெரியல. ஏன்னா குறைச்சி விட்ருப்பானுங்க கண்டிப்பாக. எமௌண்ட் போடுவோமா? அடங்குப்பத்தா, இந்த எமௌண்ட்லாம் போட்டு எவ்வளோ நாளாகுது. குண்டியாட்டுற எமௌண்ட்லாம் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா, போடு சாவுடா சாவு. எங்கே திரும்புற, எங்கே பாரு, எமௌண்ட்டை பாரு, எமௌண்ட்டை பாரு. அவன் பார்க்க மாட்டான், ரொம்ப ரோசக்காரனாக இருப்பான் போல. அவன் பார்க்காட்டி நான் போடுவேன், மண்டி போடுவேன். குப்பத்தை ஓடு, வெளியே ஓடு. அவளை நான் செத்துட்டேன். டோட்டலாக எவ்வளோ நாலு கீழே அடிச்சிட்டுமா? பரவாயில்லையே, ஃபோன் எடுத்துகிட்டு வந்தோடனே நல்லா நல்லா போகுது மேட்ச்சு. நம்ம பிசிலெலாம் விளாண்டுருக்கோம், இந்த மாதிரிலாம் போனதே இல்லை. இப்போ தான் அப்படி போயிட்டுருக்கு. இது வந்துட்டு என்ன என்ன மேப்புனே தெரியல, என்ன எலவு மேப்புனே தெரியலது. இந்த முதல்ல ஒன்று ஒரு பாருங்க, அந்த மேப்பு மாதிரியும் இல்லை. அதிலே ஏதோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குது. வெளியூர் தோண்டிட்டுருக்கேன், அங்கே தான் நிற்கிறேன். அடிச்சிருவானோ? போட 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 போடு 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 ஓடு. கொப்பத்தா யார்கிட்ட? நாங்களாம் சிங்கப்பூர் ரோட்டில் அமர குண்டியாக படுத்துவாங்க. இவன் பாருங்கள், நம்மளே அடிக்கிறான். நம்ம ட்ரைனிங் தெரியாமல் நம்மளே அடிக்கிற பார்த்தேன். நம்ம போட்டு முடிச்சு விட்டுட்டோம். எமோட்டை போடுவோமா? போடு. டண்டனக்கா 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 டண்டனக்கா, கொக்கி எமோட்டு போடு. குட்டிலே குத்து சாவிடா. இங்கே பாரு, இங்கே பாரு, திரும்ப பாரு, திரும்பி பாரு. டண்டனக்கா 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 டண்டனக்கா, பார்க்கவே மாட்டானுங்க. ரொம்ப ரோசக்காரனாக இருக்கானுங்க. இங்கே அந்த சர்வரெல்லாம் பார்ப்பானுங்க, ஜாலியாக பார்ப்பானுங்க. சரி, என்னை சாவடிடா, நான் எப்படி செத்து போயிட்டேன், நான் பாட்டு தான், நான் ஒரு பாட்டுக்கழுத, நீ எமௌண்ட் போடு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. தோழியை ஒத்துப்பானுங்க, இங்கே ஒத்துக்க மாட்டானுங்க. இந்தியன் சர்வரில் எல்லாம் கொஞ்சம் ரோசக்காரனாக தான் இருக்கானுங்க. முடிச்சிட்டோம், பரவாயில்ல, அஞ்சு கிலோ அடிச்சிட்டோம். வேறு லெவல். இதில் வேறு ஸ்கின்னெல்லாம் இருக்கா, இந்த ஐடியில் ஸ்கின்னெல்லாம் இருக்கா, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாலு அடி அடித்தாலே எல்லாம் செத்துறானுங்க. அவனுங்க கொஞ்சம் குழந்த பசங்க தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் ஐடியில் போயிட்டு நம்ம ஸ்கின் இல்லாமல் தவிச்சு தவியிருக்கே, அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே தீனி போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஜன்னல் வழியை ஒரு தேட்டி பார்க்குறேன். வித்தியாசமாக கொள்வோமா? நம்ம அங்கே போயிட்டு நிறைய வித்தையெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கோம். அந்த வித்தையெல்லாம் இங்கே ட்ரை பண்ண வேண்டியதான். எங்கே அங்கே ஒரு குண்டு போட்டிருக்காங்க, வருவான்னு நம்பி போட்டிருக்கேன். எங்கே நம்ம நினச்சி போட்டால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. இதுவே நம்ம மேலே நம்ம சாவலான்னு போட்டோம்னா அது எங்கேயாச்சும் அவன் மேலே வெடிச்சு சாவானுங்க. அவனுக்கு எய்ம் வச்சோம்னா நம்ம தான் செத்து போவோம். இங்கே தான் போட்டான், வருவானு எங்கே ஓடி போனான்னு தெரியல. இங்கே இருக்கிற வீடு எல்லாமே கொஞ்சம் தினிசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பொட்டைகளில் மொட்டை மாடியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு தெரியல. மேலேருந்து ஓடி வரேன். போடு போடு, கரெக்டாக சமைச்சு ஒன்று போடணும். சாவு, எப்படி போட்ட மத்தியா? எல்லாம் ட்ரைனிங் தான், சிங்கப்பூர் ட்ரைனிங். யார்கிட்ட வர? நம்மளே அடிக்கிறான். நம்ம முண்டா பணியன் போட்டு இங்கே சுற்றிட்டுருக்கேன். எமௌண்ட் போடுவோமா அவனுக்கு? வேணாம், பாவம் கொஞ்சம் பார்க்க பாவமாக இருக்கேன். இங்கே பாருங்கள், சாப்பிடாம மண்டையெல்லாம் செம்பட்டை ஆகி போச்சு. சும்மாவே நார்மலாகவே அடிச்சு கொண்டலாம். இங்கே பாருங்கள், நம்ம புளிக்கையை வச்சு எச்சாட் அடிக்கலான்னு பார்த்தா இது குண்டு குண்டே முடிஞ்சு போச்சு, அடிக்க முடியல. உன்னை அடித்தே கொள்ள வேண்டியதான். போடு. ஆறு கில்லு, இன்னும் 41 அளவு இருக்குது. இந்த மேட்ச் வச்சு தீட்டு தீட்டு தீட்டுறோம். எத்தனை கில்லு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். ஏன்னா விட்டா கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இது வேறு இந்த வீடியோ வேறு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும்போது வேறு ஏதோ ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் ஆகி தொலைஞ்சிருச்சு, புழுக்கையாக இருந்துச்சு வீடியோ. நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே இந்த எடிட்டரில் போட்டு பார்த்தோம்னா அப்படியே புழுக்கையாக இருக்குது. அதை ஜூம் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெசல்யூஷன் குறைஞ்சிருச்சு. இங்கே ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கானுங்க, எங்கேருந்தா வரானுங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்துட்டு ரேங்க்டு மேட்ச் தான். இதையும் வந்துட்டு எவனாச்சும் கிளாசிக் மேட்ச்னு சொல்லுவானுங்க. நான் வேணால் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கடைசி வரையும் போய் அடிச்சுனா வந்துட்டு இந்த மேட்ச்சை காட்டுறேன் என்ன மேட்ச்னு. ஏன்னா நான் உள்ளே வந்தோன்னே எதையுமே பார்க்கல. குப்பத்தை போடுன்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு சோலோஸ் ஸ்கோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு தெருங்க அடிச்சிடலாம். தருதலை தாம்சனு, தருதலை தாம்சன்லாம் வச்சு அடிச்சு எவ்வளோ நாளாகுது. தருதலை தாம்சன்னா தருதலை தாம்சன் தான், நல்லா அடிக்குது. வச்சு தட்டு தரும் தட்டிட்டோம். அதான் உள்ளே வந்தோடனே வந்துட்டு இந்த சோலோஸ் ஸ்கோரை போட்டு உள்ளே வந்துட்டேன். குப்பத்தா எத்தனை தடவை உள்ளே வருவோம், சரி விடுங்க உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் வந்துட்டு இருக்கானுங்க. மேலே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள்.
மேலே போய் என்ன ஆடிட்டுருக்கான் தெரியல, எப்படி தான் அங்கெல்லாம் ஏறினானுங்கன்னு தெரியல. இந்த மேப் வந்துட்டு நல்லா பழக்கப்பட்ட மேப்பு தான் போல், நம்ம தான் வந்துட்டு தெரியல, நமக்கு தான் ஒன்றும் தெரியல. எப்போ அந்த மேப் வந்துச்சுனே தெரியல. போடு சாத்தி விட்டாச்சு. மேலே இருந்தவன் செத்துட்டான், இல்லை செத்துட்டேன். லைக் போடுறானுங்க, லைக் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எவ்வளோ 12 கிலோ அடிச்சிட்டோமா, இன்னும் பாருங்கள் அலைவு 35 இருக்குது. நம்ம தான் ஒவ்வொருத்தனையும் அடித்து குறைச்சிட்ருக்கோம். போடு இந்த மேட்ச் அடிக்கிறோம், 100, 150 கிலோ அடிக்கிறோம் அந்த மேட்ச். இங்கே ஒருத்தன் எந்த பக்கம் ஸ்கோப் போட்டாலும் எவனாச்சும் ஒருத்தர் சிக்கிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த புதருக்குள்ளே புல்லுக்குள்ளே இந்த மேலே ஓட்டக்குள்ளே எங்கே போட்டாலும் ஒருத்தர் சிக்கிடுறேன். பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது. எல்லா மேட்ச்சும் போட்டு பொழக்கலாம், ஆனால் போர் அடிச்சது படி இருந்தாலும் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கேன். எத்தனை பேர் முப்பத்தா எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இங்கே ஒருத்தன் என்னடா இது இத்தனை பேர் வரீங்க, கில்லு வேட்டை தான் அடிக்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு 150 கிலோ அடிக்காமல் போகக்கூடாது. எல்லாம் எல்லாம் இத்தனை நாள் சேர்த்து வச்சுருந்த வெறி எல்லாத்தையும் தீர்த்துக்க வேண்டியதான், இவங்க மேலே காட்டிட வேண்டியதான். அதுக்கு ஐயோ இந்த கரெக்டாக அந்த ஜோனை வேறு போட்டுவிட்டானுங்க. என்னடா நல்லா போயிட்டுருக்கேன்னு நினச்சேன், கரெக்டாக ஜோனை போட்டுவிட்டானுங்க. ஓடுறா 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 ஓடுறா. ஒருத்த வேறு அடியை வாங்கிட்டு உள்ளே ஓடிட்டேன். இப்போ அவனை துரத்தி பிடிச்சி அடிச்சாங்கணும், கில்லு வந்துருச்சு. இங்கே உள்ளே அடித்தவனுங்க கில்லெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் தான் இங்கே ஓடிட்டுருக்கானுங்க. தட்டு 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 முப்பத்தை தட்டு தட்டு, அங்கே ரெண்டு பேரும் ஓடுறானுங்க. தட்டு 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 போ, தட்டு தட்டு முப்பத்தை தட்டு. எவன் இருந்தாலும் சரி விட்டு தட்டு தரும் தட்ட வேண்டியதான். ஃபோன் எனக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, மொத்த வரையும் இன்றைக்கி இறக்குறோம். ஃபோனில் தட்டி எவ்வளோ நல்லாகுது. என்னதான் நம்ம பிசியில் போட்டு அந்த பட்டன்லாம் அமுக்கி அமுக்கி விளாண்டாலும் அமுக்கிறத விட தட்டுறது தான் நல்லாயிருக்கு. அடங்க குப்பை தான் என்னடா திடீர்னு உழுகுது. நல்ல வேலை அங்கே உட்காந்து மெடிக்கிட்டு போகல, எப்படி திடீர்னு உழுகுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் புள்ள மாட்டிட்டு விளாட்லாம். இந்த ஃபோனில் தட்டுற மாதிரி வராது. அந்த ஃபயர் பட்டனை பிடிச்சி நல்லா மேலே இழுத்து அடிக்கிற அந்த அடியை சுகமே தனி சுகம். அப்படி அடிக்கிற சுகமே வேறு லெவலாக இருக்கும். புள்ள வேறு மாட்டிட்டு கரெக்டாக கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்படியும் ஒருத்தன் அடிச்சிட்டோம். எத்தனை கிலோ வந்திருக்கு, 19 கிலோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. அங்கங்கே அடித்து வச்சுருக்கோம். இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. ஐயோ இது வேறு ஸ்கோப் போட முடியலையே. அடங்க குப்பத்தான் இந்த புள்ள மாட்டோன்னு புள்ள தாச்சி மாதிரி அடிச்சிட்ருக்கேன். ஸ்கோப்பே போட்டு அடிக்க முடியல. போடு எப்படியோ திணறி திறனு திணறி அடிச்சிட்டோம். 21, இங்கே ஒருத்தன் 22. என்ன நாக்காயிருக்கானே, என்னடா கில்லு வரலையேன்னு பார்த்தேன். அங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கேன். ஃபுல்லாக என்னடா எல்லா பக்கமும் செத்து செத்து கிடக்கிறானுங்க. எல்லாம் பொட்டியாக தான் கிடக்குது, ஃபுல்லாக பொட்டி தான். இந்த மேட்ச் ஃபுல்லாக பொட்டி தான். அங்கே வேறு ஒருத்தன் விட்டுட்டுமே ஓடுறானே ஓடுறானே. போடு போடு போடு. இந்த புள்ள மாட்டிட்டு இந்த இலை வடுத்த புள்ள மாட்டிட்டு சுத்தமாக அடிக்கவே முடியல. இருங்க புள்ள கழட்டிடலாம், இவனை மட்டும் அடிச்சிட்டு கழட்டிடுவோமா. போடு என்னடா என்னடா இது என்னடா இது எச்சாட் அடிக்கலான்னு பார்த்தா கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவன் வேறு அப்படியே சைடாக ஓடிட்டுருக்கான், அவனை இழுத்துக்கிட்டே ஓடுறான். வேறு அவனை போட்டான் போல, கடைசி வரையும் நம்ம கிடைக்க மாட்டான் போல. இருங்க ஓசிக்கல் ஓசிக்கல் அடிப்போமா. ஐயோ இது வேறு இலை வடுத்தது, டிஃபால்ட்டு அங்கே போய் லாக் ஆகுது. கழுத கடைசி வரையும் அவன் கில்லே கிடைக்கல, நாசமாக போனோம், அவன் செத்து போயிட்டான். அவன் அடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட முடியாமல் செத்து போயிட்டான். இங்கே வேறு இவன் இங்கேருந்து ஓடினு தான் தெரியல. போடு போடலைங்க அங்கே பார்த்தா என்னடா இது என்ன 23 செத்துட்டேன். நம்மள்கிட்ட அடி வாங்கி செத்தானா இல்லை இவன்ட்ட அடி வாங்கி செத்தானான்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு கரெக்டாக அடிக்கும் போது நம்ம ஆல்ரெடி நிறைய பேர்த்த நாக் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து சிங்க் ஆயிடுச்சு போல் தெரியல. விடுங்க என்னன்னு தெரியல, கில்லு வேறு நமக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா சுற்றின பக்கம்னா எளிமையாக வந்துட்டுருக்கானுங்க. நம்மளும் போட்டு புல புலன்னு புலந்துட்டுருக்கோம். 27, 28 அலைவு பாருங்கள், 13 இருக்குது. இன்னொரு 12, 120 பேர்த்த அடித்தோம்னா 148 கில் வந்துடும். இருங்க அடித்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க ஒரே கண்ணை வச்சு அடிச்சு அடித்து போர் அடிக்குது. இருங்க வேறு கண்ணை மாற்றிக்கலாம், ஏதாச்சும் நல்ல பவரான கண்ணை எடுத்து அடிப்போம். என்ன கண்ணு இருக்குது போடு. ஏகே இருக்குது, ஏகே இருக்குது வேறு, ஸ்கின் வேறு இருக்குது, ட்ராகன் ஏகே இருக்குது. வச்சு தட்டில் தட்டில் போடு போடு. என்ன என்ன அடி அடங்க உப்பை தான், என்ன அடி அடிக்குது பாருங்கள். இல்லை ட்ரு ட்ருன்னு அடிக்குது, சரியான பவரு. இப்போ தான் ஏகே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. போடு இங்கே பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள், சவுண்டை மட்டும் கேளுங்க. எப்படி ட்ரு புரு ட்ரு புரு ட்ரு புருன்னு அடிக்குது, சரியான வேகம். என்ன ஸ்பீடு, 32 கிலோ வந்துருச்சு. இங்கே படையாக சுற்றுறானுங்க. போடு குப்பத்தா சாவு. ஏகே ஏகே இருக்குது, ஏகே இருக்குடாடே. ஓடிடு ஓடிடு மவனை ஓடிடு. போடு எச்சாட்டு, ஏகே இருக்குது மாட்டினேன் முடிஞ்ச ட்ரு போடு. இங்கே போடுங்க அவனுக்கு ஒரு எச்சாட்டு, அங்கே ஒருத்தன் எச்சாட்டு விழுகலை. நார்மல் தான், ஒரே அடியில் செத்துட்டேன். அதான் ஏகேவோட பவரு. குப்பத்தை ஓடு, எல்லாத்தையும் ஓட விட்டுட்டோம். எத்தனை 36 37 37 37 40 வந்துடுமா. குப்பத்தா 40 போடு, 40 கிலோ அடிச்சிட்டோம். யார்கிட்ட 40 கிலோ அடித்து வெற்றிகரமாக போய அடிச்சிருக்கோம். எப்படி எத்தனை நாள் போய அடிக்கலை, போயாவை காட்ட மாட்டுற பாட்டு நூபு. என்ன நான் சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா, எப்படி போய அடித்தேன் பார்த்தீங்களா. யார்கிட்ட 40 கிலோ அடித்து போய அடிச்சிருக்கேன். குப்பத்தா ஓடு,